தமிழில் உருவாகி வர்ற மாநாடு படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. மார்ச் மாதத்தில் படப்பிடிப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடக்க இருக்கு. இதையடுத்து வர மே 13 ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மாநாடு திரைக்கு வரும்னு சொன்னாங்க. இதுக்கு முக்கிய காரணம் சிம்பு அப்துல் காலிக் அப்படிங்கிற முஸ்லீம் இளைஞராக நடிச்சிருக்கிறது தான். தற்போது நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்க கொரோனா காரணமாக படப்பிடிப்புலாம் தடைப்பட்டு நிற்கிது. இருந்தாலும் அதிக கவனத்தோட படப்பிடிப்பை நடத்த படக்குழு திட்டமிட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இவிபி ஃபிலிம் சிட்டியில் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மேடையை அமைச்சு மாநாடு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளை ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அரசியல் காட்சிகளை வச்சு கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிம்பு, அரவிந்த் ஆகாஷ், பிரேம்ஜி, கல்யாணி பிரியதர்சன்லாம் கலந்துக்கிட்ட நைட் ஷூட்டிங் புகைப்படம் வெளியாகி வைரலாகி இருந்துச்சு. தற்போது நடிகர் எஸ்ஜே சூர்யா நைட் ஷூட்டிங்கில் போலீஸ் உடையில் இருக்க புகைப்படம் வெளியாகி இருக்கு. முதல் முறையாக எஸ்ஜே சூர்யா போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. படப்பிடிப்பப்போ எஸ்ஜே சூர்யா கூட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் இருந்தார். கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்க நிலையில் வர ஜூன் மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழுவினர் திட்டமிட்டிருப்பதாக தெரியுது. சிம்பு நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்ருக்க மாநாடு திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிட்டு இருக்காரு. படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கிய நிலையில் தற்போது புதுசாக மாநாடு படத்தில் இணைஞ்சிருக்காரு குக் வித் கோமாளி பிரபலம் புகழ். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே வேகமாக வளர்ந்து வர்ற காமெடி நடிகராக இருக்கிறவர் தான் புகழ். குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவரோட சினிமா மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்திருக்கு. மேலும் பல முன்னணி நடிகர்களோட படங்களில் தொடர்ந்து நடிக்க ஒப்பந்தமாயிட்டு இருக்காரு. அந்த வகையில் வலிமை, தளபதி 65, விஜய் சேதுபதி மற்றும் பொன்ராம் திரைப்படம், சந்தானம் படம்னு புகழ் நடிப்பில் அடுத்தடுத்து வரிசையாக பல படங்கள் ரிலீஸுக்கு வரிசை கட்டி நிற்கிது. அடுத்த வருஷத்தில் சந்தானம் விட்ட இடத்த தமிழ் சினிமாவில் புகழ் நிரப்புவார்னு இப்போவே அவர் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்திட்டுருக்காங்க. சிம்பு தனக்கு பிடிச்சவங்களை உயர்த்தி விடுறதுக்கு எப்பவுமே யோசித்ததே கிடையாது. அப்படி விஜய் டிவியில் நல்ல நல்ல காமெடி பண்ணிகிட்ருந்த சந்தானத்துக்கு தன்னோட படத்தில் வாய்ப்பு கொடுத்து முன்னடி காமெடியனாக உயர்த்தி விட்டாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த வகையில் இப்போ புகழையும் சிம்பு உயர்த்தி விட போகிறாரு.